ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாட் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல்லாக அப்டேட் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எமௌண்ட் அப்டேட் ஸ்கின் விட்ருக்கான், எத்தனை ஸ்கின் தான் எது கொடுவானுங்கன்னு சத்தியமாக தெரியல. இருக்கிற வரையும் விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஃப்ரீ ஃபயர் எப்போ பேண்ட் ஆகுதோ அது ஒரு விஷயம் வந்து அது சைடில் ஓடிட்டுருக்கு. சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா நியூவாக எமௌண்ட் அப்டேட் 7 விட்ருக்காங்க காய்ஸ். ஒரு நல்ல பவராக இருக்கும்னு நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அதே மாதிரி வரும் எஃபெக்டெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, ஒன் பஞ்ச் மேனோட நல்லா அடிச்சிச்சுன்னா பரவாயில்ல. சில பேர்லாம் ஒன் பஞ்ச் மேன் வச்சுக்கிட்டு எந்த அடி அடிக்கிறானுங்க. ஒன் பஞ்ச் மேன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நல்லா என் ஒன் பஞ்ச் மேனே இல்லை, அதுக்கு பதிலாக இந்த டபுள் பேர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக வரும், அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துடும். அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதுதான் பார்த்தவங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எமௌண்ட் W7 வருது. பார்த்திங்கன்னா அது எப்போ வருண்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் வரலாம், அடுத்த மாதத்துக்குள்ளே. அடுத்த மாதம் ஐ திங்க் ஒரு 15th-30th வரும். சீக்கிரமே விட்டுருவான், அவனுக்கு டைமண்ட் வரவே இல்லைன்னா சீக்கிரமாக கொடுத்துரும், யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அடுத்து ஒரு நியூ பெட்டை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பெட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பவர் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இது பார்த்திங்கன்னா புளிக்குட்டி மாதிரி இருக்குது. புளி யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அதோடய குட்டி மாதிரி இருக்குது. இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. தானாக ரிவ்யூ பண்ணிடுமா, அடப்பா என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ ஆயிருமா. இதெல்லாம் வச்சுட்டு போனால் எங்கே வேணால் யார் வேணால் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவானுங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு. என்ன பண்ணுறது, கரீனாக்கு வந்து காசு வேணும்னா இது மாதிரி தான் ஏதாச்சும் விடுவான். அதை ரேங்க் பிடிச்சிங்களா கஷ்டமாக ஆயிரும். அதுக்கப்புறம் இது என்ன கதையோ தெரியல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளாடுவோம். ஏன் தான் இப்படி விட்றானுங்களோ தெரியலையே, ரேங்க்லாம் அப்புறம் எப்படி புஷ் பண்ணுறது பேர். இப்படிலாம் ரோக் எப்போ படிக்கிறப்ப தானே ரிவ்யூ பண்ணிக்கிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது, அதாங்க கைஸ் தெரியல. அடுத்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு பண்டில்னு நினைக்கிறேன், பண்டில் தான். அதுவும் கன்ஃபார்மாக அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துடும். நான் சொல்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்து வந்துடும் கைஸ், நெக்ஸ்ட் மந்த்தில் வந்துடும். இந்த மாதத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். இது ஒரு பண்டிலு, அப்புறம் அந்த டாக் எமௌண்ட்டு, அப்புறம் இது அதில் வந்து நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சு, அந்த இது வந்துருச்சு கைஸ் நம்மளுக்கு. அது இப்போ என்னடா அந்த ஸ்கேட் போர்ட் மாதிரி இருக்குமே, அதுதான் நம்மளுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிலும் அந்த எமௌண்ட்டும் வரணும். அது ரெண்டுமே ரிட்டன் பேக் வரும் கன்ஃபார்மாக. அந்த ரெண்டுன்ற பேர் அந்த எமௌண்ட் ரிட்டன் பேக் வரும், ஆல்ரெடி 2 தடவை வந்துருச்சு. அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான பண்டில், லெஜெண்டரி காஸ்டியூமு பாருங்கள். லெஜெண்டரி காஸ்டியூம் தான், போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் லைட் செகண்ட் லைட் அது மாதிரி இல்லைனாவும் சுமாராக இருக்குது இந்த பண்டில். ஆனால் இதெல்லாம் இந்த ஈவெண்ட்டில் விட்றானே அதுதான் பயமாக இருக்குது. டைமண்ட் ஸ்பின் பண்ணவே ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டில் போய் இந்த மொக்க பண்டில் விட்டான், அதுதான் பிரச்சனை. ஒரு 0 டைமண்ட்டுக்கு ஒன்று சுற்றலாம் பார்த்திங்கன்னா அதில் கூட கிடைக்கல. என்னடா இது ஃப்ரேக்மெண்ட்டு, இருந்தது 0 டைமண்ட்டு, அதிலெல்லாம் ஃப்ரீ ஸ்பின் தான். ஃப்ரீ ஸ்பின் ஏன் 0 டைமண்ட்னு கொடுத்தானுங்கன்னு தெரில. நம்ம சர்வர்லாம் 0 டைமண்ட்னு கொடுத்துருந்தானுங்க, அவங்க சர்வர் லான்ச் பண்ணிட்டாங்க. இது பாருங்கள் டாக் எமௌண்ட்டு, இது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, இப்போ தான் வந்துச்சு ரீசண்டாக. போன வாரம் வந்துச்சா? ஆமாம், போன வாரம் ஃப்ரைடே வந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கடா போனேன், இவ்வளோ நாளாக வீடியோவே போடலன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன், ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் டெய்லி ரெகுலராக வீடியோ போட்டுடலாம். இது பாருங்கப்பா, ஹிப்ஹாப் பண்டில் மாதிரி ஃபீமேல் பண்டில், ஃபீமேல் பண்டில்ப்பா. இப்போ இதை வச்சுருக்கும் சீன் போடலாம், நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு ஹிப்ஹாப் கலரில் கொடுத்துருக்காங்க, ரேர் தான், எல்லோரும் எடுத்துங்க. இது அநேகமாக கேர்ள் வந்து இந்தியன் சர்வரில் ஃப்ரீயாகவே விட்டுருவான், அவ்வளோவும் டைமண்ட் பிடுங்க மாட்டான். பாய் பண்டிலில் தான், பாய் பண்டில் தான் வச்சு செய்வான். அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டேன், ஒரு வியூஸும் போல, ஒரு சப்ஸ்கிரைபும் போல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், 1 வீக்கு யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நிறையா பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படி கண்டென்ட் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ், யாரும் கவலைப்படாதீங்க, டெய்லி லைவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட் வச்சு நடத்திடலாம். சரி, இதுக்குள்ளே வந்துடுவோம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா LBFF பார்த்து அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வருது, அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்குறான், கேரக்டரு, கன் ஸ்கின்னு, வெப்பன் வவுச்சர், டைமண்ட் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சரு, கேரக்டரு, வேறு லெவலில் கொடுத்துட்ருக்கான். இது ஏதோ ஒரு இது கிளாஸ் பார்ட் டோர்னமெண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். அது நம்மளுக்கு டெய்லி வரும்ல, FFICR, அது மாதிரி அந்த ஈவெண்ட் ஒன்று. CSக்கும் வருது இந்த எமௌண்ட்டு, இது அப்புறம் இது ஒன்று,
அது பேர்லாம் தெரிலப்பா இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் தட்டிட்டு போடுற அமௌண்ட்டு, நிறைய அமௌண்ட் கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம இதில் ஆல்ரெடி பாதி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, இதாச்சும் கொண்டு வரானுங்களேன்னு பார்த்துக்கலாம். அவங்க சர்வர்லேயே இவ்வளோ மொக்கையான அமௌண்ட் தான் ஃப்ரீயாக தராங்க. அப்போ நம்ம சர்வரில் நினச்சி பார்த்துக்குங்க, நினச்சி கூட பார்க்க முடியல எந்த அமௌண்ட் தருவான்ட்டு. ஆனால் பரவாயில்லப்பா, இதெல்லாம் தரானே, டைமண்ட் வவுச்சரு, வெப்பன் வவுச்சர்லாம் தரான். அதை பொறுத்த வரையும் நல்ல பையன். இதுனடா இது ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்கான்னு தெரில, அதாச்சும் எக்ஸ்சேஞ்சோ தெரில, அது பார்த்துக்கலாம். அடுத்து இனிமேல் டெய்லியும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஈவெண்ட் பற்றி பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், யாரும் அவசரப்படாதீங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், யாருக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் வருது நம்மளுக்கு. என்னடா ஃபேடட் வீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டானா, ஃபஸ்ட்டு கட்டானா. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன், எல்லாத்தையும் காமிச்சிடுவேன் நான், மறைக்கலாம் மாட்டேன். பார்த்தீங்கன்னா 1 spin 20 diamonds, 10 spin 180 diamond, 1 special spin 30 diamonds. நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா 40 diamonds ஸ்பெஷல் ஸ்பின்னு, அப்புறம் 200 diamonds, 10 spin 1 spin 20 diamonds. பார்ப்போம் எவ்வளோ தான் டைமண்டை பிடுங்குறாங்கன்ட்டு. எதனா டைமண்ட் இல்லையா போச்சு, டைமண்ட் இல்லை கட்டானா. அதனடா அமௌண்ட்டு, காலை தூக்கிட்டு ஏதோ ஆடுற மாதிரி அமௌண்ட்டு, பரவாயில்ல. டே இதில் பாடுறா, என்னடா 999 டைமண்டா, அடா பாவி, என்னடா இதெல்லாம் வச்சுருக்கீங்க 999 டைமண்ட்டு. நம்ம சர்வரில் 100 diamond வைக்கிறதே பெரிய விஷயம், அதில் மட்டும் நின்றுச்சுன்னா 10,000 diamond போட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் எலைட் பாஸ் போடுவேன்டாடி. ஒரு வருஷமாக அதுக்கு மேலேயே போடுவேன்டா, மிஞ்சி போனால் ஒரு எலைட் பாஸ் 500 diamond. அப்போ நினச்சி பார்த்துங்க, 10,000 diamond இருக்குது, லைனாக எல்லா எலைட்டும் போட்டு குமிச்சிடலாம். ப்ரீ ஆர்டர் போட்டால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 எலைட்டு, லைனாக ப்ரீ ஆர்டர் போட்டுக்கலாம், எல்லாம் இதையும் அள்ளிட்டு போயிடலாம். இது இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது கைஸ், இந்த வீடியோ வர கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால் பாதி இதிலேயே நிறுத்திக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டார்கெட் ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது அவர் யார் யாரெல்லாம் பார்த்துட்றீங்களோ அவங்களே தெரியும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கைஸ். லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ கைஸ், பை பை.